இன்றைக்கி கருணக்கிழங்கு பொடி மாசு முருகலாக பண்ணியிருக்கேன். இது வந்து சாம்பார் சாதம், பிளைன் சாம்பார் ரசம் கீரை எல்லாத்துக்கும் சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் அரை கிலோ கருணக்கிழங்கு வாங்கியிருக்கேன். அதை தோல் சீவி நல்லா இது இதுவாக சீவி முதல்ல நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொடியை கட் பண்ணி தண்ணியில் ஒரு குட்டியுமே ஊற வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாப்பொடி சாம்பார் பொடி யூஸ் பண்ணிவிட்டேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து குளிச்சு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். இந்த காரம்லாம் அதில் இறங்கட்டோன்னு அதுக்கப்புறம் பேனை வச்சுட்டு அதில் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் 2 கரண்டி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நான் கூடவே சேர்த்துக்கிட்டேன் முருகலா வேணுன்றதுக்காக. அதில் கடுகு கொஞ்சம் 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா செவந்து வரட்டோன்னு அந்த க்ளீன் கருணக்கிழங்கு கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா கிளவி விடுங்க எண்ணெயிலே பரப்பி விட்டு. அதுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக தெளித்து விடுங்க. லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு ஒரு பரட்டு பரட்டி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டோன்ட்டு பொய் அரைஞ்சிருக்கிறதுனால ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மூடி எடுத்துட்டு நல்லா கலவி விடுங்க. மைதா நல்லா முருகலாக வர வச்சு நல்லா கலவி விட்டு நல்லா பதத்துக்கு வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி மேலே புளி விட்டுட்டு பசவாசனிட்டு எடுத்துடுங்க. கருணக்கிழங்கு பொடினா ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முறுமுறுன்னு. இது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து சாம்பார் பிளைன் சாம்பார் சாம்பார் தை சாதம் முழுமக்குழம்பு கீரை மசிவள்ளி எல்லாத்துக்கும் இது சைடுக்கு நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.